அவசியம் இருக்காது. சாப்பாட்டை பத்தி கவலைப்பட வேண்டாம், நாகத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், கடன் வாங்குறத பத்தி கவலைப்பட வேண்டாம், கடன் குடுக்கறத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உங்க மேல எங்களுக்கு எந்த வித கோபமும் இல்ல, எந்த கவலையும் இல்ல. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகுங்க சார் ப்ளீஸ். உங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களால பல பேர் கவலைப்பட்டுகிட்டு இருக்காங்க. நீங்க யாருக்கிட்ட எல்லாம் கடன் வாங்குறீங்களோ அத திருப்பி கொடுக்கறதே இல்ல. பூதம் சார் எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே எல்லாரோட கடனையும் திரும்ப கொடுத்துடுறேன் ப்ளீஸ். மோட்டு எதையாவது செய் மோட்டு. எனக்கு சமுசா மண்டைய குரல் மாதிரி இருக்கு. பயிர் காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதானே சொல்லு. எனக்கு நல்லா தெரியும். ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தாரு, அவர் வீட்டுல யாரு ஒரு ராத்திரி தங்குறாங்களோ அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு தராராம். ஏய் நீ என்ன சொல்ற, அந்த பங்களாவுல தான் பூதம் இருக்குன்னு சொல்றாங்களே. பூதத்தோட பயத்தால அந்த பங்களாவை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, வாடகைக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்பதான் அங்க இருந்துதான் அந்த பூத ஐடியா எனக்கு கிடைச்சது. உங்ககிட்ட நடிச்சேன். ஒரு ராத்திரி அந்த பங்களாவில தங்கினா 1,00,000 ரூபாய் பணம் கிடைக்குதா? நீ என்ன சொல்ற மோட்டோ, தைரியமா போலாமா? வேண்டாம் வேண்டாம், பூதம் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். இந்த காலத்துல பூதம் பேய்ங்கிறதெல்லாம் போய் அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத மோட்டோ. 1,00,000 ரூபாய்க்கு நீ எவ்வளவு சமோசா சாப்பிடலான்னு யோசனை பண்ணி பாரு மோட்டோ. யோசி. ஜெய் ஹோ! 1,00,000 ரூபாய்க்கு சமோசா கிடைக்குதுன்னா நான் கண்டிப்பா அங்க வருவேன். பூதங்கள் இருக்கிற பங்களாவில் பயமுறுத்த போறான் ஜான். எல்லாரையும் பயமுறுத்துவா கொள்ளமா இருக்கிற இந்த டான். பாசி என்னமா பஞ்சிட்டேலாம் கூடுறாரு. என்ன பாராட்டுறதை விட்டுட்டு மோட்டு பத்துலுவை பத்தி இப்ப யோசிக்க சீக்கிரம். பில்டப் பீதாம்பரம் வீட்டுல 1 ராத்திரி தங்கினா 1,00,000 ரூபாய் கொடுக்கறாங்களா, அதை ஜெயிக்கதான் மோட்டு பத்துலுவும் வந்துகிட்டு இருக்காங்க. பஸ் பஸ், இன்னைக்கு 1 ராத்திரிக்கு நாம எல்லாம் பேயா மாறிடலாம் பஸ். அப்புறம் இந்த இடத்தை நாம நிரந்தரமா ஸ்மக்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஐடியா? கொள்ளையும் அடிச்சுக்கிறோம், அந்த மோட்டுவையும் பத்துலுவையும் பயமும் முறுத்துறோம். ஒரு தடவை மோட்டு பத்துலுவை நாம பயமுறுத்தி அனுப்பிட்டோம்னா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பயலும் இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். வந்துட்டானுங்க, பிளான் 1 ஆக்டிவேட் பண்ணுங்க. நினைக்கிறேன் சரி வா, நீ சொன்ன சரி. மோட்டோ இதுங்கெல்லாம் எப்படி மேல ஏறி உட்கார்ந்துச்சீங்க? இப்ப நாம எங்க இருக்கோம்? இப்ப போய் உண்மையான ஸ்கெலட்டனை வெளியே விடுகோ. அப்புறம் மோட்டுவும் பத்துலவும் பயந்து போயிட்டாங்கன்ற செய்தியை கிட்ட சொல்லுகோ. பத்துலு இப்ப மேல இருந்து வந்து விழுந்ததை பாத்தியா? கண்டிப்பா இங்க ஏதோ பூதம் இருக்கு. ஏய், பூதமாவது மண்ணாவது அப்படி எல்லாம் இங்க எதுவுமே இருக்காது. பீதியை கிளப்புறாங்க.
நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? நான் ஒரு டாக்டர் தான், வாங்க என் கிளினிக்கு, நான் சரி பண்றேன் உங்களை, வாங்க. பின்னாடி செவரு இருக்கு, நடுவுல நம்ம மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கோம், இதுல எப்படி நம்ம தப்பிக்கிறது? எனக்கு ஆஞ்சநேயர் கவசம் தெரியும், நான் சொல்றேன், ஆற்றல் தேவா, காற்றின் செல்வா, பூதங்களையும் பேய்களையும் ஒழிக்கவே முடியாது. அதுக்கு நீங்க ஹனுமான் சாமியை கூப்பிட போறீங்களா? புது கதையா இருக்கு, பூதமே நேர்ல வந்து அனுமார பத்தி பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு இந்த பூதம் எப்படி பயந்து ஓடுன்னு சொல்லு. மோட்டோ மோட்டோ ஏதாவது செய்ய மோட்டோ. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கல, பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு. ஜோடி சூப்பர் மோட்டோ பத்லு ஜோடி. பத்ரு அதே மாதிரி நீயும் கழுத்தை திருப்பிவியா? ஏ மோட்டு, ஒரு பேயோட என்ன சம்பந்தப்படுத்தி பேசாதே. வரவேற்கிறோம். ரொம்ப ஹேண்ட்ஸமா மாறிடுவீங்க. இந்த மாதிரி அசிங்கமா மாறதா அஞ்சமா? எனக்கு வேண்டாம். மோட்டு பத்லு, இன்னொரு தடவை நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க. சிங்கம் சார், சிங்கம் சார், பூதம், பூதம். எதது பூதமா? எங்க பூதம்னு சொல்லு, சொல்லு எங்க இருக்கு? எங்க போனீங்க நீங்க? எங்களுக்கே எங்களை பார்த்தா பயமா இருக்கு, காப்பாத்துங்க. காப்பாத்த வேண்டியது உங்களை இல்லடா, என்னத்தா இங்க பாருங்க, நான் வால்வால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கேன். இதோ இதோ வர பாஸ். மோட்டு பத்துலுவ புடிக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் சோறே கிடையாது, சீக்கிரம் புடிங்க. அதோட மேல எண்ணெய் ஊத்தி பத்த வச்சிடுவேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கமிங் மட்டும் தான், நோ அவுட் கோயிங். அதனால நாம என்ன திட்டம் போட்டோமோ அதுபடி நடந்துக்கங்க. நாங்க மோட்டு பத்துலுவ பயமுறுத்துறத பார்த்து உங்களுக்கு பயமாயிருச்சுன்னா என்ன பண்றது? இதை பாருங்கடா, பேய் பூதத்தை கண்டு பயப்படுறவன் நான் கிடையாது, பயமே என்ன பார்த்து பயப்படும். இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ரெண்டு பேரையும் பயமுறுத்தி அனுப்புறதுதான். வாங்க சீக்கிரம் போலாம். எதுவுமே இல்ல நினைக்கிறேன். வெளியில கிளம்பும் போது திரும்பவும் அந்த பூதங்கள் நம்மள பாத்துருச்சீங்கன்னா என்ன பண்றது? இந்த பூதத்தை பாத்தியா எவ்வளவு வசரமா இருக்கு. பத்துலு நீ ஏதாவது பண்ணி அந்த பூதத்தை விரட்டிடு சீக்கிரம். காப்பாத்துறதுக்காகவே வந்திருக்க. நீ
பிடிக்க. அவங்கள நாம சும்மா விட கூடாது. சீக்கிரம் பிடிக்க. Why is here? When Singham is here. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதான் சொன்னால அது நடக்கவே நடக்காது. அடேங்கப்பா, ஃபைட் ஓவர். நான் இன்னும் யாரையும் ஒரு அடி கூட அடிக்கலையே. எப்படி இந்த ஜானுங்கிற டானை நான் பிடிச்சே ஆகணும். நான் இதுல தோல்வி அடைஞ்சிட்டேன்னா அப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லு 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 சொல்லு. நான் சும்மா ஜோக் அடிச்சேன்.